வணக்கம். வணக்கம். இது விஜய், திரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்மிடம் இருப்பவர் ராமகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். சிவில் டிபார்ட்மெண்ட் துறையை சேர்ந்தவர். இவர் சிவில் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கல்லூரியில் சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா இங்கே சேர்மன் திரஜ்லால் காந்தி அவர்களே சிவில் துறையை சேர்ந்தவர். சிவில் பேஸாக வச்சு தான் அவர் இந்த கல்வித்துறைக்கு வந்தவர். அது இல்லாமல் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு சன்ஸ் ரெண்டு பேர், முகேஷ் அண்டு மனோஜ் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒரு சிவில் கன்சல்டன்சி வந்து நடத்திட்டுருக்காங்க. இந்தியாஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லீடிங் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி ஃபேர்ம் வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 இன்ஜினியர்ஸ் வந்து சிவில் துறையில் நல்ல ஒரு பெரிய ஒரு கோல் வச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸு சிவில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஆர்கிடெக்ட்ஸ். முகேஷ் மனோஜ் சார் ரெண்டு பேருமே வந்து ஒரு சிவில் துறையில் பெரிய ஆர்கிடெக்ட்ஸாக இருந்து இந்த கல்லூரியை வந்து ஒரு ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த சிவில் துறையை சார்ந்த மாணவன் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். ராமகிருஷ்ணன், உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. பாலிமர் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் ராமகிருஷ்ணன். நான் வந்து என்னுடைய ஸ்கூலிங்ஸை வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணேன். தென் வந்து என்னுடைய டிப்ளமோ எஜுகேஷனை வந்து நான் ராஜாஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்ளீட் பண்ணேன். ராஜாஜி இன்ஸ்டியூட்டா? எஸ் சார். தென் என்னோடய டிப்ளமோ எஜுகேஷன் முடித்த பின்னே என்னுடைய டிப்ளமோ ஹெச்ஓடி என்ன சொன்னாங்கன்னா ஒரு 4 காலேஜஸ் கொடுத்தாங்க. இந்த காலேஜஸில் நீ வந்து எல்லா காலேஜுமே போய் விசிட் பண்ணிப்பார், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சார். அவங்க ஃபஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ண காலேஜ் நம்ம காலேஜ் தான் சார். எஸ் சார். டெக்னாலஜி அது ஏன் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ரீசன் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா முகேஷன் அசோசியேட்ஸ் அவங்க கன்சல்டன்சியோட ஹெல்ப்னால உன்னால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். இந்த தருணத்தில் நான் மேடம்க்கு என்னோட பெற்றோர்களுக்கு நம்ம சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னோட டிப்ளமோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நான் 96% எடுத்தேன் சார். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் நம்ம? எஸ் சார், கண்டிப்பாக சார். அது சொல்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எஸ் சார், இப்போ நான் டிப்ளமோ முடித்த உடனே நான் காலேஜில் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணேன் சார். விசிட் பண்ண உடனே எனக்கு வந்து காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது சார். க்ரீன் என்விரான்மெண்ட், எஸ் சார், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜில் படித்தா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்திருக்கு கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாத நான் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் நான் போய் பார்த்தேன் சார். எனக்கு என்ன தேவையோ அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம காலேஜில் இருந்தது சார். அதனால் நான் நம்ம காலேஜ் சூஸ் பண்ணேன் சார். கவர்மெண்ட் கோட்டாவில் தான் சார் ஜாயின் பண்ணேன். தென் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் கன்செஷன் கொடுத்துட்டு இருந்தேன் சார். இயர்லி 90 அபோவ் அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய 90% மேலேனாவே நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்பு, அதுவும் நல்ல ராஜாஜி இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு நல்ல காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக. ஏன்னா சார், சேர்மன் சார் பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜா பாலிடெக்னிக்லாம் அவருடைய இதை தொடங்கினாரு. அவருடைய கல்வி பணியை முக்கியமாக பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு அதிக வந்து இது கொடுப்பாரு, அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ராஜாஜிலேருந்து வந்திருக்கிறதே பெரிய விஷயம் கண்டிப்பாக. இன்னொன்று, அடுத்தது நீங்கள் இப்போ பிளேஸ் ஆகிருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிவில் துறையில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% 80% மேலே மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே பிளேஸ் ஆகிருக்கீங்க? எஸ் சார், நான் வந்து 3W இன்னோவேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி சார். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஓரியன்ட் கம்பெனி சார். இப்போ சிவில் அப்படின்னு அந்த ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு ஃபுல்லாமே சைட் ஒர்க்னே இருக்காது சார். சைட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சில ட்ராயிங்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணோம் சார். அந்த மாதிரி பில்டிங் ட்ராயிங்ஸ் ரெடி பண்ணி தர கம்பெனி இருக்குது சார். இவங்களோட ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் இவங்க மோஸ்ட்லி பண்ணி தரது இல்லை சார். இவங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராடில் மிடில் ஈஸ்டில் இவங்க பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி 3W இனோவேஷன்ஸில் டோட்டலாகவே சொல்லியிருக்காரு சார். 3W இனோவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 39 மாணவர்கள் வந்து நம்ம பல்வேறு, அதாவது சிவில் துறை எல்லா துறையில இருந்தோம். ஏன்னா அது வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும்போது எல்லா துறையிலிருந்தும் 39 மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆனது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியாண்டு தொடங்கி ஒரு 4 ஆண்டுகள் 4 மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிளேஸ் ஆயிருக்காங்க. அது எந்த கல்லூரியிலும் இது செய்யல, அது நம்ம கல்லூரி செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். சார், நீங்க என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்? எனக்கு வந்து ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இப்ப ஃபைனல் இயர்ல இருந்தே தர கிடையாது சார். ட்ரைனிங் அது 3 பேட்சஸா செப்பரேட் பண்ணிட்டாங்க சார். ஒன் இஸ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், தென் ஆப்டிடியூட் ட்ரைனிங் அண்ட் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் சார். இந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. தென் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல என்னன்னா ஆப்டிடியூட் ட்ரைனர்ஸ் பாத்தீங்கன்னா வெல் எக்ஸலன்ட் ட்ரைனர் சார் ஃப்ரம் ஸ்மார்ட் அகாடமி. ஓகே, ஸ்மார்ட் அகாடமில இருந்து வந்துட்டு எஸ் சார், அது நம்மளே ட்ரெயின்டு ஃபேக்கல்டி எல்லாமே ஸ்மார்ட் அகாடமில இருந்து ட்ரெயின் ஆனவங்க. எஸ் சார், எஸ் சார், ஓகே, அவங்க வந்திருக்காங்க சார். தென் டெக்னிக்கல் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரம் செகண்ட் இயர்ல இருந்தே வீக்லி கிளாஸஸ் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே 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 சார், இதனால தான் வந்து நீங்க பிளேஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து செகண்ட் இயர்ல இருந்தே நம்ம அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மாணவர்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருது கண்டிப்பா. வேற இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் நீங்க போயிருக்கீங்களா? எஸ் சார், நான் போயிருக்கேன் சார். இன்டர்ன்ஷிப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று சொல்ல விரும்பணும், இம்ப்ளான் ட்ரைனிங் நான் நிறைய போயிருக்கேன் சார். இம்ப்ளான் ட்ரைனிங் போன மாதிரி தான் என்னால் இன்டர்ன்ஷிப் அந்த அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ் சார், இப்போ இம்ப்ளான் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட நான் ப்ரைவேட் கன்சல்டன்சியில் ஃபஸ்ட்டு இம்ப்ளான் ட்ரைனிங் போனேன் சார். ஓகே, இம்ப்ளான் ட்ரைனிங் போனப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு பில்டிங்னா என்ன, பில்டிங்கோட பேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும், அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி போகணும், எப்படி அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் சார். ஓகே சார், லேர்ன் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் சார். தென் வந்து இன்டர்ன்ஷிப் போனோம் சார். இந்த இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருவாங்க சார். அவங்களோட ரியல் டைம் ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி தரணும் சார். என்ன அவங்களுக்கு என்னென்ன ட்ராயிங் தேவைப்படுது அப்படிங்கிறதுலாம் நான் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டி, எஸ் சார், அந்த ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த், அந்த அமையக்கூடிய ஃபேக்கல்ட்டி பொறுத்து தான் ஒரு மாணவர்கள் வந்து செதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக. அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி பற்றி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க சார்? கண்டிப்பாக சார், நான் இதை பற்றி பேசி ஆகணும். ஒரு 40-50% பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ் இருக்க ஃபேக்கல்ட்டியில் 40-50% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்தாங்க சார். இப்போ என்னென்னா இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் அந்த இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண முடியும். ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் வந்து நம்ம படிக்கும் போதே நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்து நோ நீட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் ஜாப். நம்ம வேலைக்கு போகும்போது நம்மளால எந்தவித ஒரு நமக்கு ட்ரைனிங் தேவையில்லை சார். தேவையில்லாமல் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒரு நம்ம வந்து காலேஜ் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு ஃபீல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா பிளேஸ் ஆக முடியுது. அதுதான் நான் சொல்லணும். தென் வந்து ஐஐடி என்ஐடி அங்க படிச்ச ஸ்டாஃப்லாம் இருக்காங்க சார். அவங்க இருக்கிறதுனால என்னன்னா இப்போ ஒரு கம்பெனி, அது ரொம்ப முக்கியம். ஐஐடி என்ஐடில இருந்து வரக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா வரக்கூடிய மாணவர்களும் அவுட்புட் நல்லா இருக்கும். அவங்க எங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க சார், இந்த ப்ரோக்ராம் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க, இது கிளியர் பண்ணீங்கன்னா இப்ப கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு சார். அந்த கேட் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கலாம், இங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். பட் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் முடிக்கிற தருவாயில் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வரக்கூடிய 4, 5, 6 அந்த 3 தேதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ மாணவர்கள், ஏன்னா டிப்ளமோ படித்த மாணவர் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன், டிப்ளமோ மாணவர்கள் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் மூலமாக, இடிசி செல் மூலமாக ஒரு 3 நாள் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு பாலிடெக்னிக்கில் வந்தும் கிட்டத்தட்ட ஒரு 10-10 மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அந்த டிப்ளமோ மாணவர்கள், இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அந்த இடிசி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லான சர்டிஃபைடு ப்ரோக்ராமு, அது சர்டிஃபிகேட்ஸும் வந்து உனக்கு வந்து நேஷனலைஸ் சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அட்டன் பண்ணிங்கனாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த டிப்ளமோ மாணவர்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.